Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 1st Standard EVS Unit 1 Materials Around Us, Lesson Explanation, Evaluation, Pages 65 to 72, Term 3. Term 3 EVS oda, ella units oda videos oda link o description la kuduthiruka, la click panni paarenga. Unit 1 Materials Around Us. Nammai sutri ulla porutkal. Learning Objectives. The learners identify the different materials around them. Ungala sutri irukka porutkala adayalam kaana poringa. Differentiate between the materials. பொருட்களுக்கு இடையே இருக்க வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. Let us talk. Observe the picture and talk about the different objects and what they are made of. இங்கே கொடுத்திருக்கிற படத்தை பார்த்து இதுல இருக்க பொருட்கள் எதால செய்யப்படுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஊஞ்சல் இரும்பால் செய்யப்பட்டது. இரும்பு அப்படின்னா அயன். அது ஒரு வகையான மெட்டல். இந்த தள்ளுவண்டி மரக்கட்டையால் செய்யப்பட்டது. மரக்கட்டை அப்படிங்கிறது வுட். இந்த கல் களிமண்ணால் செய்யப்பட்டது. களிமண் அப்படிங்கிறது கிளே. இந்த சிலை கல்லால் செய்யப்பட்டது. கல் அப்படின்னா ஸ்டோன். இதுதான் மணல். மணல் அப்படின்னா சாண்ட். உட் மரக்கட்டை. மீரா இஸ் கலரிங் வித் பென்சில். மீரா கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்றா. கிராண்ட் ஃபாதர் இஸ் சிட்டிங் ஆன் அ சேர். கிராண்ட் ஃபாதர் சேர்ல உட்கார்ந்துருக்காரு. புக்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த புக் ஷெல்ஃப். இந்த புக்ஸ் எல்லாம் புக் ஷெல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. விமல் இஸ் பிளேயிங் வித் டால். விமல் ஒரு டால் வச்சு விளையாடிட்டு இருக்கான். இந்த பிக்சர்ல இருக்கிற பென்சில், சேர், புக் ஷெல்ஃப், டால் இதெல்லாம் மரக்கட்டையால் செய்யப்பட்டது. வுட் இஸ் எ மெட்டீரியல் காட் ஃப்ரம் த ட்ரங்க் அண்ட் பிரான்சஸ் ஆஃப் ட்ரீஸ். மரத்தோட தண்டு மற்றும் கிளையிலிருந்து மரக்கட்டை கிடைக்குது. வி மேக் மெனி திங்ஸ் சச் அஸ் சேர், டாய்ஸ், பென்சில்ஸ், லேடர்ஸ், கிரிக்கெட் பேட்ஸ், மேட்ச்ஸ்டிக்ஸ், டோர்ஸ் அண்ட் புக் ஷெல்ஃப் ஃப்ரம் வுட். மரங்கள்ல இருந்து நமக்கு நாற்காலி, விளையாட்டு பொருட்கள், எழுது பொருள், ஏணி, கிரிக்கெட் மட்டை, தீக்குச்சி, கதவு, புத்தக அலமாரி இதெல்லாம் கிடைக்குது. கேன் யூ ஐடென்டிஃபை த திங்ஸ் மேட் ஆஃப் வுட் இன் யர் கிளாஸ் ரூம். உங்க கிளாஸ் ரூம்ல எதெல்லாம் உட்டால செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் ரூம்ல டேபிள், சேர், பெஞ்ச், டெஸ்க், டோர், விண்டோ இதெல்லாம் மரத்தால் செய்யப்பட்டிருக்கோம். டிக் த திங்ஸ் மேட் ஆஃப் வுட். மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை டிக் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த பொருட்கள்லாம் மரத்தால் செய்யப்பட்டது, இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. கிளே களிமண். ஃபாத்திமா இஸ் பிளான்டிங் எ சாப்ளிங் இன் த சாயில். பாத்திமா ஒரு மரக்கன்ற மண்ல நட்டு வைக்கிறார். சாயில் இஸ் எ மிக்சர் ஆஃப் கிளே, சாண்ட், ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக் அண்ட் ட்ரைட் லீவ்ஸ். மண் அப்படிங்கிறது களிமண், மணல், சிறிய பாறை துண்டுகள், காய்ந்த இலைகளோட கலவை. கிளே இஸ் ஸ்டிக்கி, இட் ஹாஸ் த அபிலிட்டி டு அப்சர்வ் வாட்டர். களிமண் ஒட்டும் தன்மை கொண்டது. இது நீரை உறிஞ்சக்கூடியது. பிரிக்ஸ் ஆர் மேட் ஆஃப் கிளே. செங்கல் களிமண்ல இருந்து செய்யப்படுது. இதுதான் களிமண். மெனி மோர் திங்ஸ் கேன் பி மேட் யூசிங் கிளே. கிளே மூலமா நிறைய பொருட்கள் செய்யலாம். பானை, மண்ணடுப்பு, விளக்கு, கூரை ஓடு இதெல்லாம் களிமண்ணால் செய்யப்பட்டது. ராஜன் கலெக்ட்ஸ் உடன் டாய்ஸ். கமலா கலெக்ட்ஸ் கிளே டாய்ஸ். ஹவு மெனி டாய்ஸ் டு ஈச் ஆஃப் தெம் ஹாவ், கவுண்ட் அண்ட் ரைட். ராஜன் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளை சேகரிச்சிருக்காங்க. கமலா களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை சேகரிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு பொம்மைகள் வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை எண்ணி எழுத சொல்லிருக்காங்க. முதல்ல ராஜன் கலெக்ட் பண்ண மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளை கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4. மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் 4 இருக்கு. 4 எழுதிக்கோங்க. அடுத்தது கலா கலெக்ட் பண்ண களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை எண்ணலாம். 1, 2, 3, 4, 5. 5 இருக்கு. 5 எழுதிக்கோங்க. ஸ்டோன் கல். சந்தியா அண்ட் காவியா ஆர் பிளேயிங் வித் பெபிள்ஸ். சந்தியாவும் காவியாவும் கூழாங்கற்களை வச்சு விளையாடுறாங்க. பெபிள்ஸ் ஆர் எ டைப் ஆஃப் ஸ்டோன். கூழாங்கற்கள் ஒரு வகையான கல். ஸ்டோன் இஸ் அ ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் ஆன் எர்த். கல் அப்படிங்கிறது பூமியில காணப்படுற ஒரு கடினமான பொருள். தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். வி யூஸ் ஸ்டோன்ஸ் இன் மெனி வேஸ். பல வகையான கற்கள் இருக்கு. நம்ம கற்களை பல வகைகளில் உபயோகப்படுத்துவோம். மகாபலிபுரம் இஸ் வெல் நோன் ஃபார் இட் ஸ்டோன் ஸ்கல்ச்சர்ஸ். கற்சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற இடம் மகாபலிபுரம். இதெல்லாம் மகாபலிபுரம்ல இருக்கிற கற்களால செய்யப்பட்ட சிற்பங்கள். ஸ்டோன்ஸ் ஆர் யூஸ் டு பில்ட் ஹவுசஸ். வீடுகள் கட்டுறதுக்கு கற்கள் பயன்படும். மார்பிள் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டோன். இட் இஸ் யூஸ் டு மேக் ஃபுளோர்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். மார்பிள் அப்படிங்கிறது சலவை கல். இது ஒரு வகையான கல். இது தரை அமைக்கிறதுக்கும் கட்டிடம் கட்டுறதுக்கும் உபயோகப்படும். ஸ்மால் ஸ்டோன்ஸ் கால்ட் கிரேவல்ஸ் ஆர் யூஸ் டு மேக் ரோட்ஸ். கிரேவல்ஸ் அப்படிங்கிறது ஜல்லி. இது ஒரு சிறிய கல் வகை. இது சாலை அமைக்க பயன்படும். ஸ்டோன்ஸ் ஆர் யூஸ் டு மேக் ஸ்டாச்சூஸ். கற்கள் சிலை அமைக்கவும் பயன்படும். ரெட் ஸ்டோன் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் ஸ்டோன் யூஸ்ட் இன் மெனி பில்டிங்ஸ்.
சிவப்பு கல் அப்படிங்கறது ஒரு வகையான கல். இது கட்டிடங்கள் கட்ட பயன்படும். We can make jewelry using precious stones called gems. Gems அப்படிங்கறது ரத்தினக்கல். இதை கொண்டு ஆபரணங்கள் செய்யலாம். Join the objects to the materials they are made of. இந்த பொருட்கள்னா அது செய்யப்பட்ட பொருட்களோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கல்லால் செய்யப்பட்டது, இது மரத்தால் செய்யப்பட்டது, இது களிமண்ணால் செய்யப்பட்டது, இது கல்லால் செய்யப்பட்டது. Sand, மணல். ரவி அண்ட் பிரபு ஆர் பிளேயிங் இன் த சாண்ட். ரவியும் பிரபுவும் மணல்ல விளையாடிட்டு இருக்காங்க. டூ யூ லைக் பிளேயிங் இன் த சாண்ட்? உங்களுக்கு மணல்ல விளையாட பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே மணல்ல விளையாட பிடிக்கும். கடற்கரைக்கு போனோம்னா மணல்ல விளையாடுவோம். சாண்ட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் புரோக்கன் பீசஸ் ஆஃப் ராக் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். உடைந்த பாறை துண்டுகள் தான் மணல். மணல் உருவாகிறதுக்கு நிறைய நாள் ஆகும். சாண்ட் இஸ் மிக்ஸ்ட் வித் சிமெண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங்ஸ். மணல் கூட சிமெண்ட் கலந்து கட்டிடங்கள் கட்டுவாங்க. சாண்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மேக்கிங் கிளாஸ். கண்ணாடி செய்யறதுக்கும் மணல் உபயோகப்படுத்துவாங்க. பியூட்டிஃபுல் ஸ்கல்ச்சர்ஸ் கேன் பி மேட் வித் த சாண்ட். திஸ் இஸ் கால்டு சாண்ட் ஆர்ட். அழகிய சிற்பங்கள் செய்யறதுக்கும் மணல் உபயோகப்படுத்துவாங்க. இத மணல் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்ட் கிளாக்ஸ் வேர் யூஸ் டு மெஷர் டைம் இன் த ஓல்டன் டேஸ். பழங்காலத்துல மணல் கடிகாரங்களை கொண்டு நேரத்தை கணக்கிட்டாங்க. ஷால் வி மேக் எ சாண்ட் கிளாக்? இப்போ ஒரு சாண்ட் கிளாக் செய்யலாம். டேக் டூ சிமிலர் பாட்டில்ஸ். ஒரே மாதிரியான ரெண்டு பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. மேக் எ ஹோல் ஆன் த லிட் ஆஃப் போத் பாட்டில்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். இந்த ரெண்டு பாட்டிலோட மூடிலையும் உங்க டீச்சரோட ஹெல்ப்போட ஓட்ட போட சொல்லிருக்காங்க. ஃபில் ஒன் ஹாஃப் ஆஃப் த பாட்டில் வித் சாண்ட். ஒரு பாட்டில பாதி அளவு மணல் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் போத் பாட்டில்ஸ் வித் டேப் ஆஸ் ஷோன் இன் த பிக்சர். இந்த ரெண்டு பாட்டிலையும் இந்த இடத்துல ஒட்டுங்க. நவ் த சாண்ட் கிளாக் இஸ் ரெடி. இப்ப நமக்கு சாண்ட் கிளாக் ரெடி ஆயிடுச்சு. லெட் அஸ் பிளே வித் த சாண்ட் கிளாக். த சாண்ட் கிளாக்ல விளையாடலாம். ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி டைம்ஸ் யூ கேன் ஜம்ப் பை த டைம் த சாண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பாட்டில் டு அனதர். சாண்ட் கிளாக்ல மேல இருக்க பாட்டில் இருக்க மணல் கீழே வர்றதுக்குள்ள நீங்க எத்தனை வாட்டி ஜம்ப் பண்றீங்கன்னு கவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. யூஸ் த கிளாக் டு மெஷர் த டைம் டேக்கன் ஃபார் அதர் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி வேற செயல்கள் செய்யறதுக்கும் இந்த கிளாக்ல இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. மெட்டல்ஸ், உலோகங்கள். சூர்யா இஸ் ரைடிங் எ பைசைக்கிள். சூர்யா மிதிவண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பைசைக்கிள்ஸ் ஆர் மேட் ஆஃப் மெட்டல்ஸ். இந்த மிதிவண்டி உலோகத்தால் ஆனது. மெட்டல் இஸ் அ ஹார்ட் அண்ட் ஷைனி மெட்டீரியல். உலோகம் அப்படிங்கிறது கடினமான பளபளப்பான ஒரு பொருள். வி யூஸ் மெட்டல்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் இன் மெனி வேஸ். இந்த உலோகங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில பல வழிகளில் நம்ம உபயோகப்படுத்துறோம். லுக் அட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இது எல்லாமே மெட்டல்ஸ். ரிங், வெசல், டேப், கார், ஒயர், காயின். இது எல்லாமே மெட்டலால் செய்யப்பட்டது. சர்க்கிள் த திங்ஸ் மேட் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்ல செய்யப்பட்ட பொருட்களை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மெட்டலால் செய்யப்பட்டது. இதுவும் மெட்டலால் செய்யப்பட்டது. இந்த கீயும் மெட்டலால் செய்யப்பட்டது. இந்த டம்ளர் மெட்டலால் செய்யப்பட்டது. இந்த ராடும் மெட்டலால் செய்யப்பட்டது. இதுக்கெல்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. எவால்வேஷன், விச் மெட்டீரியல் இஸ் யூஸ் டு மேக் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ். என்டர் த கரெக்ட் நம்பர் இன் த சர்க்கிள். இந்த பொருட்கள்லாம் எதால் செய்யப்பட்டதுன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய நம்பர் போட சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பாட் களிமண்ணால் செய்யப்பட்டது. களிமண் அப்படிங்கிறது கிளே. இப்ப 3 எழுதிக்கோங்க. இந்த காயின் மெட்டலால் செய்யப்பட்டது. மெட்டல் 5 எழுதிக்கோங்க. இந்த பொம்மை மரக்கட்டையால் செய்யப்பட்டது. மரக்கட்டை அப்படிங்கிறது வுட். 2 எழுதிக்கோங்க. இந்த சிலை கல்லால் செய்யப்பட்டது. கல் அப்படிங்கிறது ஸ்டோன். 4 எழுதிக்கோங்க. இந்த சிற்பம் மணலால் செய்யப்பட்டது. மணல் அப்படிங்கிறது சாண்ட். 1 எழுதிக்கோங்க. ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த ஹிடன் வேர்ட்ஸ். இங்க மறைஞ்சிருக்கிற வார்த்தைகளை சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸ். பாக்ஸ் இங்க இருக்கு, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் லேம்ப். லேம்ப் இங்க இருக்கு, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. பாட். பாட் இங்க இருக்கு, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ரோடு. ரோடு இங்க இருக்கு, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்டோன். ஸ்டோன் இங்க இருக்கு, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. லாக். லாக் இங்க இருக்கு, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கனெக்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் டு த மெட்டீரியல் தே ஆர் மேட் ஆஃப். இந்த பொருட்கள்லாம் எதால் ஆனதுன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் உட்டால் செய்யப்பட்டது. இந்த பென்சிலும் உட்டால் செய்யப்பட்டது. இந்த நட் மெட்டலால் செய்யப்பட்டது. இந்த லேம்ப் கிளேயால் செய்யப்பட்டது. இந்த பென் ஸ்டாண்ட் உட்டால் செய்யப்பட்டது. இந்த டாய் உட்டால் செய்யப்பட்டது. இந்த டேப் மெட்டலால் செய்யப்பட்டது. இந்த பாட் கிளேயால் செய்யப்பட்டது. புட் அ டிக் மார்க் ஆன் த கரெக்ட் மெட்டீரியல். யூ கேன் புட் அ டிக் இன் மோர் தன் ஒன் காலம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எந்த மெட்டீரியல் செய்யப்பட்டதுன்னு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒன்னை விட அதிகமான மெட்டீரியல் டிக் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இது ஸ்டோன். நெக்ஸ்ட் ஒன் வுட். இந்த டீ பாட்,
clay, the scissors, metal, the sand clock, wood and sand. The sand clock உள்ள sand இருக்கு. The sand clock உள்ள இருக்க glass வந்து sandல செய்யப்பட்டது. The sand clock வெளியே இருக்க பகுதி wood-ஆல் செய்யப்பட்டது. Self evaluation. I can identify the different materials around me. உங்களை சுற்றி இருக்க பொருட்கள் எந்த மெட்டீரியலால செய்யப்பட்டதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இதுல கலர் பண்ணுங்க. I can differentiate between them. ஒவ்வொரு பொருட்களுக்கு இடையில இருக்க வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இதுக்கு கலர் பண்ணுங்க. இந்த டேர்ம் 3 EVS-ஓட எல்லா யூனிட்ஸோட வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.